ரொம்ப ஸ்பெஷலாக தோணுன ஒருத்தருக்கு நான் ஒரு சின்ன ஒரு பரிசு, நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் ரொம்ப பத்திரமா வச்சிருந்த ஒரு பொருள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நமக்கு நம்ம சிங்கர்ஸுக்கு எல்லாருக்கும் நம்ம கும்பிடுறது எப்பவுமே சரஸ்வதி தேவி தான் இல்ல? சரஸ்வதி தேவி தான் சங்கீதத்துக்கு தேவதைன்னு சொல்லுவாங்க இல்ல? இப்போ சரஸ்வதி தேவியோட படம் போட்ட ஒரு சின்ன லாக்கெட் வாங்கம்மா, எடுத்துட்டு வாங்க. சித்ரா அம்மா வந்து பார்த்தினா அவங்களோட பர்சனல் கலெக்ஷனாக வச்சுருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிது, இந்த பையனுக்கோ இந்த பொண்ணுக்கோ நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் அந்த பர்சன்? எல்லாருமே ரொம்ப அழகாக பாடினாங்க. எனக்கு யார் பாடினதில் எனக்கு ஒரு பிடிக்கலைன்னு சொல்ல முடியலை, எல்லாருமே அழகாக பாடினாங்க. இருந்தாலும் ஒரு கஷ்டமான பாட்டு அட்டெம் பண்ணி ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒருத்தர் வந்து விக்னேஷ். கவலையப்படாத, லாக்கெட் மட்டும்தான் அம்மா கொடுப்பாங்க, செயின் மனோ சார் கொடுப்பாரு. விக்னேஷ்க்கு ஆக்சுவலி வந்து சித்ராமா கூட ஒரு ஹிஸ்டரி இருக்கு, அது நீங்களே சொன்னா சூப்பரா இருக்கும். சூப்பர் சிங்கர் 3 ஸோ அந்த சீசன்ல வந்துட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தோம். அப்போ ஒரு ரவுண்ட்ல வந்துட்டு நீங்க ஜட்ஜா வந்திருந்தீங்க மேம், அப்போ அப்பா எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போ நீங்க எனக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க மேம், கண்டிப்பா நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பாடணும், நிறைய இடத்துல நீ ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு எங்கிட்ட சொன்ன, ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் டைம் நீ சித்ராமா முன்னாடி பாடக்கூடங்கிற வாய்ப்பு இருந்தா நல்லா நீ இம்ப்ரூவ் பண்ணணும். எனக்கு பெரிய சந்தோஷம்.